ஹலோ வீவர்ஸ், ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வரக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நம்ம உடனுக்குடன் தரக்கூடிய ப்ரைவேட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஜாப், அது மட்டும் இல்லாமல் மத்திய மற்றும் மாநில அரசின் பொதுநல சேவை திட்டங்கள் பற்றின முழு தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது, விபத்தில் சிக்கிய நபர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் ₹5000 தமிழக அரசு சார்பில் ஊக்கத்தொகையாக முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சாலை விபத்தில் சிக்கிய நபர்களை உடனடியாக கோல்டன் ஹவர்ஸ்குள் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அனுமதிக்கும் நபர்களுக்கு அரசு ஊக்கத்தொகை வழங்கி வருவதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் கேள்விகள் ஒன்று பதில் அளித்த முதல்வர், சாலைகளில் மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்திற்கு வழிவகை செய்திட வேண்டும் என்றும், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற உயிர் காக்கும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், சீரான சாலைகள் திட்டம் விபத்தில் சிக்கும் அனைவருக்கும் முதல் 48 மணி நேரம் அவசர உயிர் காக்கக்கூடிய இலவச சிகிச்சை, சாலை பாதுகாப்பு ஆணையம், அவசர மருத்துவமனை சேவைக்கான சட்டம், இன்னுயிர் காப்போம் உதவி செய் என்ற 5 அம்ச திட்டங்களையும் இப்பொழுதே செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் கூறியுள்ளார். கடந்த 18/12/2021 அன்று மேல்மருவத்தூர் சென்ற இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தேன். இத்திட்டத்தின் மூலம் விபத்துகளில் சிக்குவோருடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது. 18/12/2021 முதல் 18/3/2022 வரை அரசு மருத்துவமனைகளில் 29,142 பேருக்கு, தனியார் மருத்துவமனைகளில் 4,105 பேருக்கும், ஆக மொத்தம் 33,247 பேருக்கும் இந்த 48 மணி நேரம் இலவச சேவை சிகிச்சை பெற்றிருக்கின்றனர். நாட்டிற்கே முன்னோடியாக விளங்கும் இந்த திட்டத்திற்காக இதுவரை 29.56 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். இத்திட்டத்தின் மேலும் முழு வீச்சல் செயல்படுத்தப்பட்டு தமிழகத்தில் சாலை பாதுகாப்பையும் சாலை விபத்தில் ஒருவர் கூட உயிரிழக்கக்கூடாது என்றும் உறுதி செய்யக்கூடிய உரிய நேர்கோட்டோடு அரசு இனி வரும் காலங்களில் தீவிரமாக செயல்படுத்தப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் சாலை விபத்தில் சிக்கிய நபர்களை உடனடியாக கோல்டன் ஹவர்ஸ்குள் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அனுமதித்து உயிரை காப்பாற்றக்கூடிய மனித நேயம் கொண்ட பண்போடு பணிமாற்றம் நல்ல உள்ளங்களுக்கு நற்கருணை வீரன் என்ற சான்றிதழும் ₹5000 ரொக்கப்பரிசும் வழங்கப்படும் என்றும் என முதல்வர் தெரிவித்துள்ளார். ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.